சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கை ஒதுக்குவதில் தாமதம் நிலவுவதால் எப்போதும் 20-க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரிசை கட்டி காத்து நிற்கின்றன. இங்கு 1250 ஆக்சிஜன் படுக்கைகள், 500 சாதாரண படுக்கைகள், 400 ஐசியூ படுக்கைகளுடன் கொரோனா சிறப்பு வார்டு இயங்கி வருகிறது. மூச்சு திணறலுடன் ஆக்சிஜன் உதவியோடு ஆம்புலன்ஸில் வரும் கொரோனா நோயாளிகள் 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை காத்திருந்தார்கள். தற்போது கூடுதல் படுக்கை வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் 4 அல்லது 5 மணி நேரம் மட்டுமே காத்திருக்கும் நிலை மாறியுள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் 30 சாதாரண படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன. புதிதாக வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வசதியாக ஆக்சிஜன் படுக்கைகள் தேவை குறித்து சுகாதாரத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதி படுக்கைகள் அனைத்தும் நிரம்பியதால் புதிதாக சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் காத்திருக்கும் நிலை உள்ளது. 347 ஆக்சிஜன் வசதி படுக்கைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் அரசு மருத்துவமனையில் படுக்கைகள் முழுவதும் நிரம்பியதால் இரும்பாலையில் 500 ஆக்சிஜன் வசதி படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்படுகிறது. இந்த பணிகள் 1 வார காலத்திற்குள் நிறைவடையும். இரும்பாலையில் இருந்து தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கரூர் அரசு மருத்துவமனையில் 250 ஆக்சிஜன் வசதி படுக்கைகளும் தீவிர சிகிச்சை பிரிவில் 50 படுக்கைகளும் நிரம்பிய நிலையில் 150 சாதாரண படுக்கைகள் மட்டுமே மீதமுள்ளன.